வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது தமிழ் கிறுக்கன். இந்த ஆத்துக்கு நான் வரப்படாதுன்றா? கங்கை ஆத்துக்கு போகோ, காவிரி ஆத்துக்கு போகோ, இந்த ஆத்துக்கு ஏன் வரல்? அதான் நாளைக்கு கோர்ட்டுக்கு போறேளே. ஒரு ஷூ இருக்கு, இன்னொன்னு எங்க? அந்த இன்னொன்னு தான் மயிலாடிது. திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு சமூக அக்கறை கொண்ட மனிதனாக பிரபலமானவர். இவர் நடிக்கும் திரைப்படங்களில் நகைச்சுவையாக லஞ்சம், மக்கள் தொகை பெருக்கம், அரசியல் ஊழல்கள், மூட நம்பிக்கை போன்றவற்றை இடித்துரைப்பதால் இவரை சிலர் சின்ன கலைவாணர் என்றும் ஜனங்களின் கலைஞன் என்றும் அடைமொழியிட்டு அழைக்கின்றனர். நடிகர் விவேக் ஒரு நாடக கலைஞனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய இவர் சுமார் 25 ஆண்டுகளுக்கும் மேல் சிறந்த நகைச்சுவை கலைஞனாக தன்னுடைய ஆளுமையை கோலோச்சி வந்த விவேக் சொந்த வாழ்க்கையிலும் சமூக நலனை குறிக்கோளாக கொண்டு நாட்டில் வறட்சி ஏற்பட்டதற்கு நாம் தாம் காரணம், வறட்சியை போக்கும் வகையில் சுமார் 1 கோடி மரக்கன்றுகளை நடுவேன் என கூறி அவ்வப்போது இத்திட்டத்தினை செயல்படுத்தி வந்தார். இவருடைய நகைச்சுவை காட்சிகள் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமல்லாமல் வாழ்வியலை ஒரு சில நொடிகளிலேயே புரிய வைக்கும் ஆற்றலை உண்டாக்கியவையாகும். நகைச்சுவையில் கருத்துக்களை மட்டும் வழங்குவதில் இவர் வள்ளலாக இருந்துவிடவில்லை. தமது வாழ்க்கையிலும் ஒரு சில சமூக நல குறிக்கோள்களை கடைபிடித்து அதனை செயல்படுத்தியும் வருகிறார். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரினால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் நடிகர் விவேக். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், கோபால் கோபால், எனக்கு எஸ்பியா தெரியும் ஆனா அவருக்கு என்ன தெரியாது, அவரின் புகழ்பெற்ற நகைச்சுவை வசனங்களாக கருதப்படுகின்றன. 1990களின் தொடக்கத்தில் துணை நடிகராக தமிழ் திரையுலகில் நடிக்க தொடங்கிய இவர் பெரும்பாலான திரைப்படங்களில் கதை நாயகனின் நண்பனாக வேடம் ஏற்று நடித்துள்ளார். சிந்திக்க வைக்கும் கருத்துக்களை பரப்புவதற்காக இவர் பாராட்டப்பட்டாலும் இவர் பேசும் இரட்டை பொருள் பொதிந்த வசனங்களுக்காக விமர்சிக்கப்படுவதும் உண்டு. 1961 நவம்பர் 19 தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பெருங்கோட்டூர் சேர்ந்த சிவ அங்கைய பாண்டியன் மணியம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இவருடைய முழு பெயர் விவேகானந்தன். இவரது தந்தை ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் ஆசிரியராக பணியாற்றியவர். ஆரம்பத்தில் படங்கள் இல்லாத போது மேல்மாடி காலி என்கிற சின்னத்திரை நாடகத்தில் நடித்திருக்கிறார். இவரது மனைவி பெயர் அருள் செல்வி. இவருக்கு அமிர்தா நந்தினி, தேஜஸ்வினி என்கிற 2 மகள்களும் உள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமை முன்மாதிரியாக கொண்டு சமூக செயல்பாடுகளில் விவேக் ஈடுபட்டு வந்தார். அதன் ஒரு பகுதியாக மரம் நடுவதன் அவசியத்தை முன்னெடுத்து வந்த விவேக் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமை முன்மாதிரியாக கொண்டு சமூக செயல்பாடுகளில் விவேக் ஈடுபட்டு வந்தார். அதன் ஒரு பகுதியாக மரம் நடுவதன் அவசியத்தை முன்னெடுத்து வந்த விவேக் 1 கோடி மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று இலக்கு வைத்து இதுவரையில் 33,23,000 மரக்கன்றுகளை நட்டு வைத்துள்ளார். தமிழக அரசின் பிளாஸ்டிக் இல்லா தமிழகம், கொரோனா விழிப்புணர்வு விளம்பரங்களிலும் விவேக் நடித்துள்ளார். மதுரையில் உள்ள அமெரிக்கன் கல்லூரியில் வர்த்தக இளங்கலை துறையில் பிகாம் பட்டம் பெற்ற இவர் அதே துறையில் எம்காம் முதுகலை பட்டமும் பெற்றார். சிறிது காலம் தொலைபேசி ஆபரேட்டராக மதுரையில் வேலை பார்த்தார். அதன் பிறகு சென்னைக்கு வந்து TNPSC Group 4 தேர்வில் வெற்றி பெற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஜூனியர் உதவியாளராக பணியில் சேர்ந்தார். ஆரம்பத்தில் நாடகங்களில் நடித்து வந்த இவர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் அறிமுகம் கிடைக்க அவருடைய இயக்கத்தில் உருவான மனதில் உறுதி வேண்டும் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார். அந்த படத்தில் சிறிய வேடத்தில் நடித்த விவேக் மீண்டும் கே பாலச்சந்தர் இயக்கிய புது புது அர்த்தங்கள் படத்தில் நடித்து பிரபலமானார். அந்த படத்தில் இவர் பேசிய இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் என்ற வசனம் இவரை பிரபலப்படுத்தியது. தமிழ் சினிமாவில் முக்கிய நட்சத்திரங்களான ரஜினிகாந்த், விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், தனுஷ், சிம்பு, மாதவன் என அனைத்து முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளார். தமிழில் அனைத்து முன்னணி கதாநாயகர்களின் படங்களில் நடித்துள்ள இவர்
பஞ்சு படத்தின் மூலம் கதாநாயகனாக நடிக்க வைக்க முயற்சி செய்தார் கவிஞர் கண்ணதாசனின் மகன் அண்ணாதுரை. சொல்லி அடிப்பேன் என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்தார். அந்த படம் பொருளாதார நெருக்கடிகளால் வெளியாகாத போதும் அதன் பிறகு விவேக் நாயகனாக நடித்த நான் தான் பாலா, பாலக்காட்டு மாதவன் போன்ற படங்கள் வெளியாகி இவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. திரைப்படத்துறையில் இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. உன்னருகே நான் இருந்தால், ரன், பார்த்திபன் கனவு, சிவாஜி போன்ற திரைப்படங்களுக்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது. 2002 ரன், 2003 சாமி, 2004 பேரழகன், 2007 சிவாஜி போன்ற திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான ஃபில்ம்ஃபேர் விருது பெற்றார் நடிகர் விவேக். சிறந்த ஆண் நகைச்சுவை நடிகருக்காக எடிசன் விருது பெற்றார். சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான கொடைக்கானல் பண்பலை வானொலி விருது, IDF ஏ விருது, தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை 5 முறைகள் பெற்றவர் நடிகர் விவேக். தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குநர்களான பாலச்சந்தர், பாரதி ராஜா, மணிரத்னம், சங்கர் ஆகியோரிடம் பணியாற்றியுள்ளார். இறுதியாக 2020 ஹரிஷ் கல்யாணுடன் தாராள பிரபு படத்தில் நடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருந்தார். சங்கர் இயக்கத்தில் கமல் நடிக்கும் இந்தியன் 2 படத்திலும் விவேக் ஒப்பந்தமாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் திரைப்படத்துறை வரலாற்றிலேயே நகைச்சுவை வாயிலாக சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை சொல்லுவதில் வல்லவர். நகைச்சுவையில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை உட்படுத்தி சினிமா ரசிகர்களை சிரிக்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் சிந்திக்கவும் வைத்தவர். 16/4/2021 அன்று மாரடைப்பால் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வந்த நடிகர் விவேக் சிகிச்சை பலனின்றி தனது 59வது வயதில் 17/4/2021 அன்று அதிகாலை 4:35 காலமானார். நகைச்சுவையில் பல சீர்திருத்த கருத்துக்களை திரைப்படங்களில் துணிவோடு எடுத்து கூறியவர் விவேக் என்று சொன்னால் அது மிகையாகாது.